சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை என்பது வாரத்தில் முதல் நாள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். முதல் நாள் இருப்பினும் அந்த நாளில் அசைவம் சாப்பிடக்கூடாது. அப்போ மற்ற நாள் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால், அது உங்களின் விருப்பமாக இருக்கட்டும். ஆனால் கண்டிப்பாக வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு இந்த மாதிரி கிழமைகளில் கண்டிப்பாக நான்வெஜ் அறவே சாப்பிடவே கூடாது. அதுவும் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது அது ஒரு இரத்த சம்பந்தப்பட்ட நாளாகும். அந்த நாளில் கண்டிப்பாக நான்வெஜ் தொடவே கூடாது. ஏன்னா அதுவும் இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். நாம் நிறைய தவறுகளை தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். அது நிறைய பேர் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மை நாம் நாவை அடக்க பழக வேண்டும். நம் குழந்தைகளுக்கும் கற்றுக்கொடு வேண்டும். அப்பதான் அவங்க பிற்காலத்திற்கும் அது நன்றாக இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு ஒரு சுபீட்சமான நாள், சுக்கரஹோரை வரும் நாள் அப்படிங்கிறதுனால அந்த நாளில் நாம் பூஜை புனஸ்காரங்கள் செய்வோம். ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கமும் மகாலட்சுமி தேவியோட ஆதிக்கமும் அந்த நாளில் நிறைந்து இருப்பதினால் அந்த நாளில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அனைவரும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அது நல்ல விஷயந்தான். அதே மாதிரி தான் இந்த செவ்வாய்க்கிழமையையும் நீங்கள் நன்கு கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த செவ்வாய் என்பது ஒரு இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயமாகும். ஒரு டாக்டரின் கையில் கத்தி இருந்தால் அது ஆபரேஷன் ஆகும். ஒரு திருடனின் கையில் கத்தி இருந்தால் அது கொலை ஆகும். இப்படி எனக்கு புரியுது அப்படின்னா, ரத்தம் ஒன்று தான், அந்த கத்தி ஒன்று தான், ஆனால் பல்வேறு வகைகளில் அது பல்வேறு வகையாக பிரிக்கப்படுகின்றது. ஆக இந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் அந்த கத்தி ரத்தம் அப்படிங்கிற விஷயம் இருக்கவே கூடாது. அதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் நான்வெஜ் வாங்கிட்டு வந்தாலும் அந்த செவ்வாய்க்கிழமை அந்த நறுக்கி அதை சமைப்பது நிறைய நிறைய தோஷங்களை உங்களுக்கு கொடுக்கும். இதுவரை நீங்கள் சாப்பிட்ருந்தாலும் கண்டிப்பாக இனிமேல் அந்த ரத்தம் என்கின்ற விஷயத்தை நீங்கள் அந்த செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அது சூரியனோட நாள் ஆகும். உலகுக்கே ஒளி கொடுக்கும் அந்த சூரியனின் அந்த நாளில் அந்த மாமிசத்தை சாப்பிடுவதனால் நமக்கு எந்த நன்மையும் கிடைக்க போவது கிடையாது. அப்புறம் கண்டிப்பாக அமாவாசை பௌர்ணமி இதுலையும் நீங்கள் எடுத்துக்க கூடாது. கண்டிப்பாக இதனை பின்பற்றி பாருங்கள், உங்களுக்கு நிறைய நிறைய நன்மைகள் கிடைக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் கண்டிப்பாக ஒரு காமாட்சி அம்மன் விளக்காவது நன்றாக தேய்த்து ஒளி படர ஒளி மிகுந்து அதில் நீங்கள் விளக்கேற்ற வேண்டும். அப்போ உங்கள் வீட்டுக்கு நன்கு சுபீட்சம் கிடைக்கும். ஏன் அந்த நாளில் தேய்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அந்த காமாட்சி அம்மன் விளக்கு தேய்த்து தான் ஏற்றணும்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் தூசி படர்ந்திருந்தாலும் அந்த ஒளி படர்ந்த நாள் அந்த ஞாயிறு அன்று. ஞாயிறு என்பது நீங்கள் கவனிக்கணும், அது சூரியனின் நாளாகும். இந்த உலகுக்கே ஒளி கொடுக்கும் அந்த சூரியனின் நாள் அன்று கண்டிப்பாக ஒரு விளக்காவது நாம் தேய்த்து அதில் தீபம் ஏற்றினால் நிறைய நன்மைகள் கிடைக்கும். இதனையும் நீங்கள் செய்ய வேண்டும். அன்று கண்டிப்பாக தலைக்கு குளித்து நீங்கள் பூஜை செய்யலாம், அதுவும் நன்மையாக இருக்கும். இந்த மாதிரி சிறு சிறிய விஷயம்தான், ஆனால் பெரிய அளவில் நன்மை கொடுக்கும் நாளாகும். அப்போ எந்த நாள் நல்ல நாள் அப்படின்னு நீங்கள் இப்போ இது முக்கிய நாளாகும். அன்று கோதுமை மாவில் தீபம் ஏற்றினாலும் மிகவும் நன்மையாகும். இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்கள் இல்லத்திற்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்கள் இல்லம் ஒளிபெறும் இல்லமாகும். இதனையும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.